ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுர் ரெசிபி. பிளாஸ்டிக்லாம் குக்கிங்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், வாட்டர் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே ஒரு சின்ன ரெட் கலர் ஏர மார்க் இருக்கோ, மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் எப்படி முறுக்கு சீக்கிரமாக ஈஸியாக செய்யலான்றது எங்கள் அம்மாவோட ப்ரொசீஜரு. நான் முதல்ல செஞ்சது முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க, அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. கடையில் விட நம்ம வீட்டில் செஞ்சு அந்த ருசியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் நல்லாவே இருந்தது. இப்போ ஒரு கடாயில் இந்த மாதிரி ஆலாக்கில் அரை ஆலாக்கு உளுந்தை வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுப்பட்டுச்சு, அதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே நைஸாக பவுடர் ஃபார்மில் அரைச்சிக்கோங்க, மிக்சிலேயே அரைச்சிடலாம். அதே ஆலாக்கில் அரை டம்ளர் வந்து நம்ம சாப்பாடு அரிசி, குக்கிங் ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சாப்பாடு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதையும் வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து அரைச்சிதான் நம்ம பவுலில் போட்டுடலாம், ஒரு பெரிய பவுலில், ஏன்னா நம்ம மாவு பிசைய போகிறோம். இப்போ உளுந்து அரைச்சிட்டேன், இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த அரிசியை நம்ம வறுத்துடலாம். அதையும் நான் அரைச்சி அதையும் அந்த உளுந்தோடு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சாப்பாடு அரிசியும் இதுவும் இப்போது அரை டம்ளர் உளுந்து, அரை டம்ளர் நம்ம சாப்பாட்டு அரிசிக்கு நான் 4 டம்ளர் அரிசி மாவு, நார்மல் அரிசி மாவு தான், அதை நான் கலந்து விட்டுக்கிறேன். 4 ஆளாக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அரிசி மாவுன்னா நைட்டே பர்ச்சேஸ் நல்லா கழுவி ஈரம் போகிற அளவுக்கு துணியில் காய போட்டுக்கோங்க, காட்டன் கிளாத்தில். காலையில் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஃபேன் காற்றுல ஆற வச்சு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு, இது தேவையான உப்பு. நான் கல் உப்பு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஜாடியில். கல் உப்பு தூள் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அது தனியாக டேஸ்ட் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா இது ஓமம், ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு டீ போடுற ஸ்பூன் அளவு ஜீரகமும் ஓமமும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெள்ளை எள், அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பெள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா பெருங்காயம், பெருங்காயத்தூளை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், ஒரு டீ அளவு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி, எங்கள் வீட்டில் எப்போவுமே ஃப்ளாஸ்கில் தண்ணி வச்சுருப்போம், அந்த சுடுதண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். அது நல்லா கரைச்சி விடுங்க, சுடுதண்ணி போட்டு நல்லா கரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்சிரும். இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன், கரைய வச்சு ஆட் பண்ணுறேன். இதை வனஸ்பதி, வனஸ்பதி வனஸ்பதி தான் ஆட் பண்ணுறேன், ரொம்ப டேஸ்டாகும். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணலாம். இது வந்து வனஸ்பதி, இதுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஒரு தண்ணி சூடு பண்ணியிருக்கேன், சுடுதண்ணியில் தான் இதை பண்ணிய போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் சுடுதண்ணி, அந்த மாவு முங்குற அளவுக்கு நான் ஊற்றி விடுறேன் முதல்ல. அப்புறம் கரண்டி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹாட்டாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடியாப்பம் மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு, நான் அச்சு இந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஸ்டாரு, நான் சின்ன புளிகிற இது வச்சுருக்கேன், எண்ணெய் ஆல்ரெடி சூடாக்கிட்டேன். நம்ம இந்த மாதிரி சின்ன ஸ்டார் வச்சு புழிஞ்சிட்டேன், என்னோடய முதல் முறுக்கு நானே போட போகிறேன். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியாச்சு, வாங்க எண்ணெயில் போட்டுடலாம். முதல்ல செக் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சிச்சான்னு, செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் முறுக்கு போடலாம். இந்த மாதிரி கரண்டி பின்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு போட்டு போட்டு எடுக்க. 2 கரண்டி வச்சுக்கோங்க, இது போடுவோம் அது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு ஜல்லடை பக்கத்தில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் மேலே நம்ம முறுக்கு சுடுற ஆயில்லாம் அதில் ஃபில்டர் ஆகிக்கும். அது ஒரு சைடு வாக்கில் வச்சுக்கோங்க. ஆறு ஆறாக வந்து நீங்கள் எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம், ஸ்டீல் பாக்ஸில். அவ்வளோதாங்க, இதாங்க எங்கள் வீட்டு முறுக்கு, நான் சுட்ட முதல் முறுக்கு. கொஞ்சம் பயம் என்னென்னா எனக்கு, செஞ்சிட்ட பாருங்க. இதே மாதிரி நான் முறுக்கு கொஞ்சம் நிறையவே புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டார் வச்சு நான் புழிகிறேன் பாருங்கள், குட்டியாக. அதாவது ஒரு சுற்று சுற்றுனாவே உங்களுக்கு ஒரு ஒரு முறுக்கு கணக்கு வந்துடும். இந்த மாதிரியே நான் புழிஞ்சு போட்டிருக்கேன். கரண்டி உள்ளே கூட உள்ள அப்படியே சைடில் போட்டோன்னே விழுந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாகவே அசால்ட்டாக போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் அதை பொறித்து எடுத்துகிட்டே பாருங்கள் முறுக்கு. உங்களுக்கு என்ன பதம் வேணுமோ அந்த சலசலப்பு தீர்ந்தோடனே எடுத்துடலாம். அந்த சலசலப்பு முடிஞ்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆனோன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள். எவ்வளோ முறுமுறுன்னு வந்துருக்கு பாருங்க. எங்கள் வீட்டு காக்கா சாதாரண நல்லா மழை பெய்யுது, இது மாதிரி சூடாக முறுக்கு அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் மாவில் வந்து நான் தனி மிளகாத்தூள் போடுறேன், அது மட்டும் போட்டுட்டு இந்த மாவோடு கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்க மாவுக்கு ரிப்பன் பக்கோடா பண்ணலான்ட்டு தான், கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு. நான் அந்த மாதிரி மூணு இது இருக்குது. எனக்கு முறுக்கு குழா வந்து சின்னது, அதனால நான் சின்னதாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அசல் முறுக்கு டேஸ்ட்டு இதாங்க, அந்த மாதிரி இருந்தது. எங்கள் அம்மாவோட ரெசிபி இது. இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடாவை ரெடி பண்ணியாச்சு. இதுவும் எவ்வளோ கிருப்தியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடைசி சாப்பிட்றதுக்கும். இது வந்து சிங்கிளாக எப்படி புழிகிறேன்றது பாருங்கள், அழகாக புழிஞ்சது. எனக்கு ரொம்ப விருப்பமாக நான் செஞ்சது முறுக்கு, இது அழகாக ஸ்ட்ரக்சராக வந்தது எனக்கு. அதனால் நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்மளே கையிலே எடுத்து சுற்றிக்கலாம், அந்த அளவுக்கு முறுக்கு நல்லா வந்தது. இதையும் போட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் பயமாக இருந்தது, ஆனால் எனக்கு போட்டுட்டேன், அப்படியே செஞ்சிட்டேன். இனிமேல் ப்ராக்டிஸ் ஆகிடும். எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மாதிரி வெள்ளை முறுக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி டார்க் முறுக்கு, என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி மீடியமில் முறுக்கு கலர். இவ்வளோதாங்க முறுக்கு ப்ரொசீஜரு, ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் 4:1 ரேஷியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை ஈக்குவலைஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரவா லட்டு, செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.